ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேசி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா இட்லி தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோவில் ஃபுல்லும் பார்க்கலாம் இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உள்ள ஆயில் கடுகு கடலப்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண ஒரு பாதி பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பளத்தலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா இல்லைனா வரமிளகா கூட நம்ம இதெல்லாம் கிள்ளி சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாய் ஐட்டம் இதில் நான் சேர்க்கலை வாயில் சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு காரடிக்கும் அதனால் நான் அதை போடலை நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வளர்ந்துங்கினதுக்கப்புறமா இது கூட நான் காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான் இப்போது அந்த ஒரு கப் ரவையை நான் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதோடய அளவு என்னென்னு பார்த்தீங்க என்னோடய ஒரு கப்புக்கு நூற்றம்பது கிராம் இருந்துச்சு இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் இந்த ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வரணும் நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தால் கூட இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா ரவை வந்து கருக ஆரம்பிச்சிடணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா நான் இது கூட ஒரு நூறு மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாம இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் தயிர் ரவையோடு நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலறி விட்டேனா எல்லா இடமும் படமடியா இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணீர் நான் இப்போ சேர்க்க போகிறேன் அந்த தயிர் வச்சிருந்த கப்பில் தான் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாம் மூடி வைக்கப்போ போகிறோம் இந்த தயிர் ரவை எல்லாம் இதோடு சேர்ந்து நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி விட்டுடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கே தெரியும் ரவை ஊறி இருக்கிறது நல்லா தெரியுது இப்போ ரவை நல்லா ஊறி இருக்குது இப்போ நாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கு அதாவது பேக்கிங் சோடா அது கூடவே நம்ம இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் நான் இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணீர் சேர்த்தேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு சோடா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா சேரணும் இப்போ திரும்பவும் நாம் இது நல்லா ஊறி வர்றதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இட்லி மாவு தயாராகிட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சோண்டு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதாவது நம்மளுக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கு நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடகிட்டு நாம் ரவை மாவை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஏற்கனவே நான் இட்லி சட்டியில் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன் இப்போ நாம் இட்லி தட்டை அதோட வச்சிடலாம் நான் ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் இதை தோசையாகவும் அடையாகவும் கூட நம்ம ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடை தோசை ஊற்றும் போது நீங்கள் கேரட் உங்களுக்கு தேவைப்பட்ட காய்கறி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது கத்தியை விட்டு பார்க்கேன் பாருங்கள் ஒட்டலை இப்போ நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் லைட்டாக ஆற விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு உடையாமல் வரும் நான் கொஞ்சம் சூட்டோடயே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம மிக்சருக்குற ரெண்டு தட்டில் இருக்கிறதானே இட்லி நம்ம எடுத்துடலாம் இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது கார சட்னி தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பொட்டுக்கடல வர மிளகா வச்சு தான் சட்னி பண்ணேன் துவையல் மாதிரி பண்ணேன் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் பெரியவங்க கூட பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான ரவா இட்லி வந்து தயாராகிட்டு இதே போல் உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டின்னருக்கு கூட பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்